Hi guys, welcome to our channel Suvai Kalam Rusi Kalam. So iniki vandu ella kutiskume pidicha pizza eppadi seidha paakaporum. Pizza vandu seidha avlo difficult kedaadu, easy ah da irukum. So ipa vandu adukana ingredients enna appdinu paathiralla vaanga. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹாட் வாட்டர் தேவை. அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க தேவையில்ல, மிதமான சூட்டில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து சுகர், அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து சால்ட், 1.5 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி மோசரலா சீஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சடா சீஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபன் ஃபுட்ஸ் பீஸா சாஸ், அதான் நாங்கள் இன்னைக்கு எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் அது ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆயில், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ, நெக்ஸ்ட் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம். நிறைய பேருக்கு குட்டீஸ்க்கெல்லாம் வந்து தக்காளி பிடிக்காது, அதனால் நீங்கள் வந்து மஷ்ரூம், பன்னீர், இல்லை கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மைதா எடுத்துக்கிறோம், அது வந்து 1/2 கேஜி, அதாவது 1/2 கேஜி மைதா எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, பீஸா எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நாங்கள் பீஸா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பீஸா செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பீஸாக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹாட் வாட்டர், அதாவது மிதமான சூடில் இருக்க தண்ணியை எடுத்துக்கணும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர். இத வந்து நல்லா கலக்கிக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். இப்ப நம்ம சுகர் போட்டுட்டோம். இப்ப வந்து நீங்க வந்து மிதமான சூட்ல இல்லையனா நம்ம ஈஸ்ட் போடும் போது ஈஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகாது நல்லா. இப்ப வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் கலந்துக்கலாம். இப்ப வந்து இது கலக்கிட்டு அது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கணும், 5 மினிட்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், அது நல்லா நொறப்பொங்கி வரணும். இந்த ஈஸ்ட் வந்து நம்ம இதுல போட்டுட்டோமே, மிக்ஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் வைக்கணும். அப்பதான் வந்து ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், நொறப்பொங்கி வரணும். அப்பதான் அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஈஸ்டை எடுக்கணும் வெளியே, ஓகேங்களா. இப்ப வந்து இத வந்து நம்ம தனியா எடுத்து தட்டு போட்டு மூடி இத வந்து சைடுல 5 மினிட்ஸ் வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இத வச்சுதான் வந்து நம்ம மாவும் பீஸாக்கு செய்ய போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா கேக்கு மாதிரியே பொங்கி அப்படியே மேல வந்திருக்கு. இத மாதிரிதான் வரணும். இப்ப இத வச்சுதான் வந்து நம்ம மைதா மாவும் பிசைவ போறோம் பீஸாக்கு. இப்ப வந்து நம்ம மைதா மாவு எடுத்திருக்கோம்ல, 1/2 கேஜி மைதா மாவு கூட நம்ம ஏற்கனவே அந்த நல்ல நொர பொங்கி வந்திருக்க ஈஸ்ட வந்து இதுல அந்த ஈஸ்ட் கூட தண்ணி கலந்து வச்சோம்ல, அது நல்லா நொர பொங்கி வந்துச்சு. இப்ப வந்து அதை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கணும். இப்ப வந்து நம்ம இந்த ஈஸ்ட வந்து உள்ள போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதத்துக்கு வர வரையும் நம்ம நல்லா இத பிசைஞ்சுக்கணும். இப்ப வந்து சூப்பரா வந்திருக்கு. நாங்க வந்து 1/2 அவருக்கு விட்டுருக்கோம். இது இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பீஸாவை அசெம்பிள் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப வந்து மீன்வைல் வந்து நம்ம அந்த பீஸா அசெம்பிள் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நாங்க வந்து இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம், அதனால வந்து குக்கர்ல வந்து சால்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாண்டா இல்லையனா கிண்ணம் மாதிரி ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க, அதாவது பீஸா வந்து கீழே படக்கூடாது. அதனால வந்து எங்க கிட்ட ஸ்டாண்ட் இல்ல, அதனால வந்து நாங்க கிண்ணம் வச்சிருக்கோம் பேஸா. சோ நீங்க வந்து பிளேட் பீஸாக்கு வந்து அசெம்பிள் பண்றோம்ல, அந்த பிளேட் வந்து சில்வர் அலுமினியம் அது திக்கா இருக்கணும், அது மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம இந்த குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ண போறோம் 15 மினிட்ஸ்க்கு. சோ இப்ப வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வைக்க போறோம்.
இப்போ நாங்க வந்து இந்த பிளேட் வந்து oil போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த பிளேட்ல வந்து வைக்கிறோம் நீங்க கொஞ்சம் போட்டாலே வந்து அது வந்து நல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் போட்டு அதே மாதிரி வந்து இந்த டோ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம்ல ஸ்ப்ரெட் பண்ணப்ப ரொம்ப தின்னாவோ இருக்க கூடாது ரொம்ப திக்காவோ இருக்க கூடாது சோ இப்போ வந்து நம்மளோட பீசா டோ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இந்த கார்னர்ல மட்டும் நம்ம ஒரு ஹேண்டில் மாதிரி பண்ணிக்கணும் அது கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி பண்ணிக்கணும் செட்ட பாத்தீங்கன்னா இந்த சைடுல எல்லாம் வந்து broad-ஆ திக்கா ஹேண்டில் மாதிரி வந்திருச்சு சோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோர்க்க வெச்சு நல்லா குத்தி வெட்டிக்கணும் சோ இப்போ பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து நீங்க ஹோல்ஸ் பாப்பீங்க அத ஃபோர்க்க வெச்சு நம்ம நல்லா குத்தியாச்சு ஹோல்ஸ் வந்துச்சு இப்போ வந்து நான் வந்து ஃபன் ஃபுட்ஸ் வந்து பீசா சாஸ் இருக்கு அததான் வந்து நான் போட போறேன் நீங்க என்ன கெட்சப் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து இத வந்து நம்ம ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து இது கொஞ்சம் நிறையவே போடுங்க பீசா சாஸ் அப்பதான் வந்து உங்களுக்கு சூப்பரா அந்த டேஸ்ட் ஆஃப் फ्लेவர் சூப்பரா நிறைய இருக்கும் ஸ்மெல்லும் வந்து சூப்பரா இருக்கும் வந்து நம்ம தின்னா இத மாதிரி குச்சி குச்சியா இருக்குல்ல அத மாதிரி கேப்சிகம் வந்து நாங்க நல்லா வந்து நறுக்கி வச்சிருக்கோம் இது வந்து நல்லா கேப் விட்டு விட்டு நம்ம வந்து மேல அப்படியே சீஸ் துருற மாதிரி அதாவது சீஸ்ல வந்து நம்ம போடுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் போடணும் நல்லா கேப் விட்டு போடணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம கேப்சிகம் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஆனியனும் அதே மாதிரி தின்னா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அத தான் இப்போ போட போறோம் இதுவும் நல்லா கேப் விட்டு விட்டு தான் போடணும் அதாவது நீங்க கேப் விடாம போல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் நீங்க கேப்சிகமும் டொமேட்டோ வந்து ரொம்ப கேப் விட்டு தான் போடணும் நீங்க because onion வந்து சூப்பரா டேஸ்ட் கொடுக்கும் கேப்சிகம் வந்து ரொம்ப அங்கங்க இருந்தா நல்லா இருக்காது சோ இப்போ வந்து நான் தக்காளி போட போறேன் நீங்க வந்து தக்காளி போட்டுக்கலாம் இல்லனா பன்னீர் மஷ்ரூம் அது கூட போட்டுக்கலாம் because நிறைய பேருக்கு தக்காளி பிடிக்காது தக்காளி வந்து கொஞ்சம் தான் நான் போட போறேன் ரொம்ப இருந்தா அது நல்லா இருக்காது பீசால இதுவும் கேப் விட்டு விட்டு தான் போடணும் இப்போ வர போறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் இட் இஸ் சீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீஸ் சோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெச்சினஸ் அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அதனால அந்த சீஸே போடுது இது நல்லா வந்து நான் துருவி வச்சிருக்கேன் இப்போ இதை தான் வந்து நான் போட போறேன் இது மசாலா சீஸ் நீங்க செடா சீஸ் கூட போட்டுக்கலாம் இது நான் நிறையவே போடுவேன் வந்து நம்ம லாஸ்டா வந்து நம்ம பீசா முடிஞ்சிருச்சு एक्चुअली அசெம்பிள் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட முடிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு லாஸ்டா அசெம்பிள் பண்ணிட்டேனே இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இத நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வெச்ச குக்கர்ல வந்து போய் வெச்சிரலாம் சோ இப்போ வந்து நம்ம பீசாவை குக்கர்ல வைக்கலாம் பாத்து வெச்சதனால இதெல்லாம் சூடு போட்டுரும் எனக்கே பயமா இருக்கு வைக்கிறதுக்கு சோனால பாத்து பத்திரமா வைக்கலாம் நம்ம இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு சோ இப்போ வந்து நம்ம கடாய் அதாவது நம்மளோட ஸ்டவ் ஹைல வெச்சிட்டு இது வந்து ஒரு 15 to 20 minutes அப்படியே இருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டவ்ல விசில் வைக்கல எந்த வெயிட்டுமே வைக்கல கேஸ் கட் இருக்குதோ பட் வெயிட் விசில் அதுலாம் வேணாம் சோ இது அப்படியே ஒரு 15 to 20 minutes அப்படியே இருக்கணும் அப்பதான் வந்து இது நல்லா வெந்து சூப்பரா வந்து டவ் ப்ளஃபியா சூப்பரா வரும் போதும் இந்த chili flakes வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம் ஏ நாங்க வந்து இன்னும் கூட ஸ்பைசி வைக்கிறதுக்கு தான் போடுறோம்
பாத்தீங்கன்னா இந்த பீட்சாவை வந்து வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் மாதிரி வருது பாத்தீங்களா, அதான் சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்குன்னு காட்டி கொடுக்குது. வந்து சூப்பரா வந்திருக்கு. இது உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம், சூப்பரா இருக்கும். இது வந்து உங்க வீட்டுல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.